சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். துலாம் ராசி நேர்களே, மகிழ்ச்சி துக்கத்தை வெளிக்காட்டாமல் வாழும் நீங்கள் இந்த சார்வரி வருடத்தில் ஜென்ம ராசிக்கு கேந்திர திருக்கோணாதிபதியாகி யோக காரகனான சனி பகவான் இவ்வாண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சுகஸ்தானமான 4 சஞ்சரிக்க உள்ளார். இது அர்த்தாஷ்டம சனி என்பதால் தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க தடங்கல்கள் உண்டாகும். சனி உங்க ராசிக்கு யோக காரகன் என்பதால் மற்ற ராசிகளுக்கு அர்த்தாஷ்டம சனி காலங்களில் ஏற்படுத்தும் பாதிப்பை போல உங்களுக்கு கெடுதிகளை உண்டாக்க மாட்டார். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் அசதி, நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலை உண்டாகும். குரு பகவான் உங்க ராசிக்கு 3-4 சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சிக்கனத்துடன் செயல்படுங்கள். எதிர்பார்க்கும் தன வரவு கிடைக்க தாமதமாகும், ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்துவிடும். கேது 3 புரட்டாசி 7 வரை சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகளால் உங்களது குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இருக்காது. மறைமுக எதிர்ப்புகளால் மன அமைதி குறையும். உங்களின் கூட்டாளிகளின் உதவியால் கடுமையான நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பழு இருக்கும். உடல் சோர்வால் பணியில் முழு கவனம் செலுத்த இடையூறு உண்டாகும். சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும். திருக்கணிதப்படி ராகு 8 கேது 2 புரட்டாசி 7 முதல் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகும். தேவையற்ற அலைச்சல், டென்ஷன், உடல் அசதி ஏற்படும். நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையால் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். அன்றாட பணிகளையும் உங்களது கடமைகளையும் தக்க சமயத்தில் முடித்து நற்பெயர் எடுப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு மன அமைதியை தரும். குடும்ப ஒற்றுமை சுமாராக இருக்கும். திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் சிறு சிறு இடையூறுகளுக்கு பின் நிறைவேறும். வாகனங்கள் மற்றும் வீடு மனையை புதுப்பிப்பதற்காக செலவுகளை செய்ய நேரிடும். பணவரவு ஏற்ற இறுக்கமாக இருக்கும். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அவர்களால் சில ஆதாயங்களை பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் வீண் அலைச்சல், பணியிடத்தில் உடன் பணிபுரிபவர்களிடம் ஒத்துப்போக முடியாத நிலை உண்டாகும். எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தக்க சமயத்தில் கிடைக்கும். உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவதால் ஓரளவுக்கு லாபம் கிட்டும். நவீன கருவிகள் பழுதடைந்து வீண் விரயத்தை ஏற்படுத்தும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் லாபங்கள் கிட்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல், டென்ஷன், உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு போன்றவை உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை சுமாராக அமையும். திருமண சுப காரியங்கள், புத்திர வழியில் சாதக பலன்கள் ஏற்படும். குரு சாதகமற்று சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுங்கள். கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற இடையூறு உண்டாகும்.
பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கட்சி பணிகளுக்காக வீண் செலவுகளை செய்ய நேரிடும். பெரிய கெடுதிகள் இல்லை. எதிலும் சிந்தித்து நிதானமுடன் செயல்படுவதன் மூலம் பதவியை காப்பாற்றிக் கொள்ள முடியும். விவசாயிகளுக்கு மகசூல் சுமாராகத்தான் இருக்கும். உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள். வங்கி கடன்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். கால்நடைகளால் ஓரளவுக்கு லாபம் கிட்டும். புதிய நவீன கருவிகள் வாங்கும் நோக்கங்களை தள்ளி வைப்பது நல்லது. புழு பூச்சிகளின் தொல்லையால் செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கைநழுவி போவும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலை ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்களும் சுகர் வாழ்வு பாதிப்படையக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். பணவரவு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை இருக்கும். எதையும் எளிதில் புரிந்து கொள்ள இயலாது. ஞாபக மறதி மனக்குழப்பங்கள் உண்டாகும். பெற்றோரின் ஆதரவு குறையும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நண்பர்களின் ஆதரவு உற்சாகத்தை உண்டாக்கும். விளையாட்டு போட்டிகளில் கவனம் தேவை. உங்களுக்கான மாதவாரியான பலன்கள். சித்திரை மாத பலன். உங்க ராசிக்கு மூன்றில் கேது சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு. எனினும் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெற்றி கிட்டும். நான்கில் செவ்வாய், ஏழில் சூரியன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். தேவையற்ற அலைச்சல் உடல் ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படும். பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். ஆனாலும் நிதானத்தை கடைபிடிங்கள். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிட்டும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்தாதிருப்பது நல்லது. தொழில் மந்தமான நிலையில் இருக்கும். சிவனை வழிபடுங்கள். வைகாசி மாத பலன்கள். உங்க ராசிக்கு நான்கில் சனி, எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும். பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். என்றாலும் தேவைகளை பூர்த்தி செய்து விடுவீர்கள். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது முன் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக செல்லும் பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். அம்மனை வழிபடுவது நல்லது. ஆணி மாத பலன்கள். உங்க ராசிக்கு மூன்றில் கேது, ஒன்பதில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும், நான்காம் தேதி முதல் செவ்வாய் ஆறில் சஞ்சரிக்க இருப்பதும் சிறப்பு. முயற்சியில் வெற்றி, நெருக்கடிகள் விலகும். பணவரவு சிறப்பாக இருக்கும். சொந்த வீடு மனை வாங்குவீர்கள். கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் சனிக்குரிய பரிகாரங்களை செய்யவும். ஆடி மாத பலன்கள். சூரியன் பத்தில் சஞ்சரிப்பதும், மூன்றில் கேது, ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை தரும். தொழில் உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகஸ்தர்களின் திறமைக்கேற்ற பதவி உயர்வுகள் கிடைக்கும். வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பம் நிறைவேறும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடையே பகைமை விலகி ஒற்றுமை உண்டாகும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். துர்க்கையம்மனை வழிபடுவது நல்லது. ஆவணி மாத பலன்கள். இம்மாதம் ஜென்ம ராசிக்கு பதினொன்றில் சூரியன், மூன்றில் கேது சஞ்சரிப்பதால் தாராள தனவரவு உண்டாகும். குரு பார்வை ஏழாம் வீட்டிற்கு இருப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். பணம் பல வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டை நிரப்பும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி குவியும். கணவன் மனைவி இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும். கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி நல்ல பெயரை எடுப்பீர்கள். பலருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் கிட்டும். சிலருக்கு சொந்த வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். சிலர் கட்டிய வீட்டை மேலும் புதுப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கடன்கள் சற்றே குறையும். தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும். முருகப் பெருமானை வழிபடவும். புரட்டாசி மாத பலன்கள்.
உங்க ராசிக்கு 4 சனி 12 சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக சிறு மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும். பணவரவு தேவைக்கேற்றபடி இருக்கும். இம்மாதத்தில் சுக்கிரன் 10-11 சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத திடீர் தன சேர்க்கைகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் திறம்பட செயல்படுவர். சனிக்குரிய பரிகாரங்களை செய்தால் வாழ்வில் முன்னேற்றங்கள் உண்டாகும். ஐப்பசி மாத பலன்கள். ஜென்ம ராசியில் சூரியன் 4 சனி 8 ராகு சஞ்சரிப்பதால் உடல் சோர்வு, தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் போன்றவை உண்டாகும். செவ்வாய் 6 சஞ்சரிப்பதால் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும். எதிர்பார்க்கும் உதவிகள் தடையின்றி கிடைக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தெய்வ காரியங்களுக்காக செலவுகளை செய்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்படும். பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஆற்றலும் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சனி பிரீதியாக ஆஞ்சநேயரை வழிபடவும். கார்த்திகை மாத பலன்கள். உங்க ராசிக்கு 2 சூரியன் கேது 8 ராகு சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இம்மாதத்தில் ருணரோகஸ்தானமான 6 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். எந்தவித பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் குறைந்து புதிய வாய்ப்பு கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் குடும்பத்தில் நிம்மதியை நிலைநாட்ட முடியும். பணவரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிட்டும். சிவபெருமானை வழிபடுவது உத்தமம். மார்கழி மாத பலன்கள். உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சூரியன் சஞ்சரிப்பதும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் 6 சஞ்சரிக்க இருப்பதும் உங்களுடைய செயல்களுக்கு அனுகூலங்களை தரும். உங்கள் பலமும் வலிமையும் கூடும். பணம் பல வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டை நிரப்பும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவும். சுப காரியங்களுக்கான முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும். புதிய வீடு மனை வாங்குவீர்கள். சனி பிரீதியாக விநாயகரை வழிபடுங்கள். தை மாத பலன்கள். இம்மாதத்தில் 4 சூரியன் சனி 7 செவ்வாய் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் கவனமுடன் இருப்பது சிறப்பு. பணவரவு தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலனை அடைய முடியும். மறைமுக எதிர்ப்புகளையும் போட்டி பொறாமைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டாகும். துர்க்கையம்மனை வழிபடவும். மாசி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 4-5 புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். செவ்வாய் 7-8 சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது, முன்கோபத்தை குறைப்பது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது போன்றவற்றால் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் விரயங்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் அமையும். சிலர் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. பங்குனி மாத பலன்கள். சூரியன் ருணரோகஸ்தானமான 6 சஞ்சரிப்பதும் மாத முற்பகுதியில் புதன் 5 சஞ்சரிப்பதும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். பல்வேறு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பலருக்கு நன்மைகள் செய்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். மற்றவர்களின் பாராட்டு கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும்.
தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளை சமாளித்து எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ற பாராட்டு கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். ராகு காலங்களில் துர்க்கைமனை வழிபட்டால் நற்பலன்கள் பெற முடியும். இந்த சார்வரி புத்தாண்டில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4567 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பச்சை. அதிர்ஷ்டக்கிழமை வெள்ளி புதன். அதிர்ஷ்டக்கல் வைரம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி.